முதுநிலை மருத்துவ படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கிய திமுகவின் சாதனைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரிமை கொண்டாட முனைந்திருப்பது வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் இருப்பதாக முக ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதுநிலை மருத்துவ படிப்பில் மாநிலத்துக்கான 50 விழுக்காடு இடங்களில் உள் ஒதுக்கீடாக 50 விழுக்காடு இடங்களுக்கான உரிமையை உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் மூலம் நிலைநிறுத்தியதாக முதலமைச்சர் பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருப்பது நல்ல வேடிக்கை நகைச்சுவையாகவும் என கூறியிருக்கிறார். கலைஞர் மூன்றாவது முறையாக முதலமைச்சரான போது 1989 அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள முக ஸ்டாலின் உள் இட ஒதுக்கீட்டை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் வலுவான வாதங்களை எடுத்து வைத்து உரிமையை நிலைநாட்டியதும் திமுக அரசுதான் என கூறியுள்ளார். 5வது முறையாக கலைஞர் முதலமைச்சரானதும் கிராமங்கள் மலைப்பகுதிகள் கடினமான பகுதிகளில் மக்களுக்கு சேவையாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அளித்து அரசாணை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முக ஸ்டாலின் தற்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உள் ஒதுக்கீடு சலுகைகள் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் ஆகியவற்றை மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது என்பதை முதலமைச்சர் தெரிந்து கொள்ளவில்லை என கூறியுள்ளார். Thank you.